அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் இருந்து ஏஎம் ஜெரிஷ் மேனன் என்கிற ஒரு சகோதரர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்குறாருன்னா, வணக்கம் ஐயா, நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். இஸ்லாம் கொள்கைகளை வியந்து ரசித்து அதன்படி வாழ முயல்கிறேன். நான் வியாபாரத்தில் உள்ளேன். என்னுடைய லாபத்தில் பெயிண்டர்களுக்கு கமிஷன் வழங்குகிறேன், அதிகபட்சம் 5%. இது தவறாகுமா? மேலும் வியாபாரத்தில் எவை நன்மை தீமை என விளக்கவும் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து இஸ்லாத்தினுடைய அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை அறிந்து கொண்டு இதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார். அவருக்கு முழுமையான அந்த இஸ்லாம் ஒரு பொருளியலுங்கிற அந்த புத்தகத்தினுடைய லிங்க்கு அந்த வீடியோக்கு லிங்க்லாம் நேரடியாகவும் அனுப்பி வச்சுட்டு நன்றி தெரிவிச்சு போட்டார். இந்த கேள்விக்குரிய பதில் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு லைவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். இஸ்லாமாக இல்லாமல் இருந்து கூட இந்த வியாபாரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ரசித்தவர் என்ன செய்கிறாரு, நம்மளும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறார் என்பதற்காக இந்த கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், வியாபாரத்தில் வந்து பெயிண்டர்களுக்கு கமிஷன் வழங்குகிறேன்னு அவர் கேட்குறார். இது வந்து இந்த கேள்வியுடைய விபரீதம் நமக்கு விளங்காது. என்ன என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பொதுவாக இந்த கட்டுமான துறையில் அதுக்கு கட்டுமான பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறாங்கள்ல, அதாவது சிமெண்ட் வியாபாரம், அது மாதிரி ஜன்னலுக்கு அது மர வியாபாரம், அது மாதிரி பெயிண்ட் வியாபாரம், அது மாதிரி எலக்ட்ரிக் சாமான், அந்த மாதிரி பொருள் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா. இந்த வியாபாரம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த வியாபாரிகள் வந்து கட்டடம் கட்டுறான்ல அவனுக்கு நேராக விற்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாது, நான் ஒரு கட்டடம் கட்டுறேன்னு சொன்னால் நான் ஒரு என்ஜினியரை பிடிப்பேன், அவன்கிட்ட நான் பொறுப்பை கொடுத்துருவேன். அவன் போய் என்ன செய்வான்டா, அவன் தெரிஞ்ச இடத்துல வாங்கிட்டு வந்து செய்வான், வியாபாரத்தை போடுவான். அப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அந்த நமக்கு என்ன எவன் கட்டட போகிறாங்கிற விஷயம் வியாபாரிக்கு தெரியாது, ஆனால் அந்த கான்ட்ராக்டார் எடுக்கிறவங்களுக்கும் இன்ஜினியருக்கும் தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க வந்து அவனை கூப்பிடுறது, இந்த பரவா நீ இரும்பு என்ன நம்ம கடையில் வந்து வாங்கிக்க, உனக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறான் இல்லையா, அவனை சரி பண்ணி அந்த பொருளுக்கு இவனை ஏஜெண்ட் ஆக்கிக்கிடுவாங்க. அப்போ நான் தான் வீடு கட்டுறேன்னு வைங்களேன், எனக்கு வந்து இத்தனை மூட்டை சிமெண்ட் வேணும்னு அவன் சொல்லும்போது, சிமெண்ட்டுக்கு 100 ரூபான்னு சொன்னால் அவன் என்ன செய்வார்னு கேட்டால், நம்மள்ட்ட அந்த கான்ட்ராக்டு 105 ரூபான்னு மட்டும் சொல்லுவார் ரேட்டு, 105 ரூபா நல்ல ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அது தெரியாது, நானும் சரின்னு சொல்லிடுவேன். இங்கேருந்து போய் என்ன செய்வார்னா, சிமெண்ட் கடைக்காரன்ட்டு போய் இந்தப்பா நமக்கு இந்த 100 ரூபா வச்சுக்க, நீ ஏற்கனவே சொன்ன கமிஷனுக்கு 5 ரூபா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த 5 ரூபாய் கொடுத்தா தான் நாளைக்கு ஒவ்வொரு பில்டிங் கட்டும்போது இவர்கிட்ட வந்து சிமெண்ட் வாங்குவார். வியாபாரிகள் அந்த நுகர்வோரை நம்பி வியாபாரம் பண்ண முடியாது. அந்த வியாபாரம்லாம் யாரை வச்சு தான் பண்ண முடியும், இந்த புரோக்கர் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி கட்டடம் கட்டுற வேலைகள்லாம் செய்வதாக இருந்தால் அதை இடைத்தரகரை வச்சு தான் செய்ய முடியுமே தவிர, எவன் எவன் கட்டடம் கட்ட போகிறாங்கிறது தெரியாது. கட்டடம் கட்டுறவன் அதுக்குரிய சாமான நேரடியாக வாங்கவும் மாட்டான். வாங்கிட்டு போனாலும் என்ன செய்வாங்க, இந்த இன்ஜினியர் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ தரமாக வாங்கலை அது சரியாக வராதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. நான் சொல்லபடி வாங்கினாத்தான் அது ஒழுங்காக வரும், நீ பாட்டு விளங்காமல் வாங்கிட்டு வந்துவிட்ட அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்க சொல்லிவிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பெயிண்டர் இருக்காண்டு வைங்க, இவர் வியாபாரமாக அதான் கேட்குறாரு. நான் வந்து பொருள் பெயிண்ட் வியாபாரம் பண்ணுறேன், பெயிண்ட் வியாபாரம் பண்ணால் அந்த பெயிண்ட் எனக்கு தேவைன்ற நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்து அடிக்கிறது கிடையாது. என்னுடைய பில்டிங்க்கு நான் சின்ன சின்ன தேவைக்கு தான் நீங்கள் நேரடியாக பெயிண்ட் வாங்குவீங்க. ஒரு சின்ன ஒரு கதவுக்கு அடிக்கணும், சும்மா டேமேஜான இடத்த திருப்பி பூசணும்னா சம்மந்தப்பட்டவனே போய் என்ன செய்வான், ஒரு 200 பில்லி பெயிண்ட் வாங்கிட்டு வருவான். ஒத்த பில்டிங்க்கே பெயிண்ட் அடிக்கணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு பேசுவோம், நல்லபடி அடிச்சிருவாங்க, நல்ல கலர் இந்த கலர் போடணும் இந்த கலர் போடுவோம், அந்த மாதிரி இந்த குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வான், அவன் போய் தான் அங்கே பெயிண்டை வாங்குவான். அப்போ இந்த பெயிண்ட் யாவர் என்ன செய்வார்னு கேட்டால், இந்தப்போ நம்மள்ட்ட நீ வாங்கிக்க, வேறு பக்கம் போயிடாத, உனக்கு எக்ஸ்ட்ரா நான் தர்றேன். இந்த எக்ஸ்ட்ரா தர்றேங்கிற என்னென்னு கேட்டால், மார்க்கெட்டு நிலவரத்தை விட விலையை ஏற்றி அதை அவனுக்கு கொடுக்குறது. நான் போய் காசு கொடுத்து கேட்டால் 100 ரூபாய்க்கு பெயிண்ட் தந்துடுவார், விளங்குதா. இந்த ஏஜென்ட் மூலமாக கேட்டானா 105 ரூபான்னு பில் போடுவார், 105 ரூபான்னு போட்டுவிட்டு அந்த 5 ரூபா இவர் கொடுத்துருவார். இந்த 5 ரூபா அவர் கொடுக்க காரணம் என்னென்னு கேட்டால், அப்போ தான் இவர்கிட்ட வந்து வாங்குவார் அவர் அந்த முதலாளிக்கு சேர வேண்டிய காசு. ஏன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறான்னு அவனுக்கு சேர வேண்டிய காசு. இந்த எல்லா தொழில்கள்லையுமே இந்த இது கமிஷனுங்கிற பேரில் இது ஒரு கள்ளத்தனம், ஒரு ஏமாத்து மோசடி, ஃப்ராடு தானே இது, ஃப்ராடு நடக்கிறது. ஒரு கட்டிட தொழிலில் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே இந்த வேலையை தைரியமாக செய்கிறாங்க. அதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, இந்த பெயிண்ட் எடுக்கிறவங்க, எலக்ட்ரிக் வேலை எடுக்கிறோம், எலக்ட்ரிக் வேலை பார்க்குறாங்கன்னா என்ன செய்யணும், இந்தாங்க இதுதான் ஜாமா, நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அல்ல, இவர் தான் வாங்குறதா இருந்தால் அங்கே பேரம் பேசி அடித்து வாங்கி அந்த விலைக்கு கொண்டாந்து இந்த இவனை கொடுக்கணும். நான் தானே எலக்ட்ரிக் விலைக்கு ஒரு ஆளை நியமிக்கிறேன்,
அவர் எனக்கு விசுவாசமாக இருக்கணும். எனக்காக பொருள் வாங்க போனவராக இருந்தால் எனக்கு விசுவாசமாக என்ன செய்யணும், அவன் 100 ரூபான்னு சொன்னான்னு அடித்து பேசி 95 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அந்த 5 ரூபா என்கிட்ட அவன் தரணும். அப்படி செய்வது தான் நேர்மையான ஒரு வியாபாரம். அவன் என்ன செய்கிறான், நான் தான் எலக்ட்ரிக் பொருளை வாங்கிட்டு வர சொல்கிறேன், அவன் என்ன செய்கிறான்னா எந்த கடைக்கு போனால் கூடுதலாக கமிஷன் தருவாங்க, விலைக்கு மேலே எவ்வளவுக்கு அவன் வித்துக்கிட்டு இருக்கிறான் அதை விட ஜாஸ்தியாக. அவன் 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 110 போட்டாலும் பரவாயில்லை, அப்படி போட்டு பில்லு தருமானமாக இருந்தால் அவன்கிட்ட போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு வந்து 110 பில்லை அவன்கிட்ட காட்டுவாங்க, ஆனால் அவனுக்கு 100 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 ரூபா இவங்க கமிஷன் அவன் எடுத்துக்கிற சொல்லியிருப்பான், நீ 10 ரூபா நீ எடுத்துக்க, நான் 110 பில்லை போடுறேன். இதுக்கு பேர் வியாபாரமா? இது நிறைய செய்கிறீங்களே, எல்லோரும் செய்கிறீங்களே இதை. இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற ஆளுக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செய்கிறீங்க, அந்த அதில் போய் கமிஷன் வாங்குறேன். கொஞ்சம் நல்லாவுக்கு பயந்து சில பேர் வாங்காமே இருக்கிறாங்க. இந்த தொழில் பண்ணுற எல்லாருமே 95% நான் அறிந்த வரைக்கும் அந்த முதலாளி ஏமாத்துறாங்க, இந்த புரோக்கரை வச்சு ஏமாத்துறாங்க. அந்த புரோக்கராக இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறாங்க, யாருக்காக வாங்குறான்னா யாருக்கு வேலை செய்கிறான்னு அவனுக்கு தானே விசுவாசமாக இருக்கணும். என் பில்டிங்கை கட்டுறேன்னு நீ கான்ட்ராக்ட் எடுத்தினா எனக்கு விசுவாசமான ஈரி, உனக்கு தேவையானதை என்னிடத்துல நீ கேட்டு வாங்கிக்க, சம்பளமாக பேசிக்க, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வாங்குகிற பொருள்கள்னா நீ வந்து எனக்கு விசுவாசமாக எனக்கு லாபகரமாக இருக்கிற மாதிரி தான் நீ வாங்கி தரணும். அப்படி இல்லாமல் இவன் வந்து இவனுக்கு கமிஷன் ஜாஸ்தியாக கொடு, 100 ரூபா பொருள் 150 ரூபாய்க்கு அவன் தர்றானோ, அவங்ககிட்ட போய்கிட்ட அந்த 50 ரூபா கிடைக்குமே என்பதற்காக வேண்டி வாங்குறது என்பது நியாயமற்றது தானே. இதில் ஒரு சாரார் ஏமாற்றப்படுறாங்க. இந்த மாதிரியான கமிஷன் கூடாது. கமிஷன் கொடுக்குறேன்னு என்னது, நான் ஒருத்தர் விற்று கொடுக்குறோம், ஒருத்தர் விற்று தர்றான், வீடு விற்கணுமே அதை விற்று தர்றேன், ஒரு வீட்டு புரோக்கர் இருப்பார், இந்த வீட்டை விற்று தர்றேன், இங்கே விற்று தாங்குங்கிறோம், அவன் பல பேர்கிட்ட அலைஞ்சி விற்கிறான், அந்த விற்கிறதுக்காக ஒரு கமிஷன் கொடுத்தா அது தப்பு கிடையாது. இவர் கேட்குறது அந்த கமிஷன் கிடையாது. இது இது வந்து என்ன வேலை, விலை இருக்கிற அந்த விலையை விட அதிகப்படியாக விலையை உயர்த்தி அந்த அதிகப்படியாக உயர்த்தின காசை இவனுக்கு கமிஷனாக கொடுப்பது. அப்போ வந்து அந்த பொருளுடைய விலையை ஜாஸ்தியாக்குறதுங்கிறது ஏமாத்துறதுனே. அடுத்தவன் வந்து கேட்டால் 100 ரூபாய் கொடுக்குற, இவன் வழியாக வந்தால் 110 ரூபாய் கொடுக்குறான். அப்போ ஒரு விவரம் தெரியாத ஒருத்தன் அந்த வீடு கட்டுறவனை ஏமாத்துறீங்களா இல்லையா? இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் வந்து நிற்காது, அல்லாட்டு பெரிய பாவம், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதுதான் அவர் கேட்குறாரு, எந்த விதமான ஏமாத்துற வியாபாரம் மார்க்கத்தில் கூடாது. அது விளைக்கணும்.